ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து இந்த மந்தோட செகண்ட் ஹால் வீடியோ. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த டைமில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த டைம் வந்து மினிமம் 40% ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரங்கிதா பிராண்ட்லேருந்து ரயான் மெட்டீரியலில் ஒரு குர்த்தி, காஃப் லென்த் பிரிண்டட் அனார்கலி குர்த்தி. இதில் வந்து ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது, க்ரீன் அண்ட் ஒயின் கலர். நான் ஏற்கனவே வந்து ஒயின் கலரில் இதே குர்த்தி வந்து வச்சுருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு பத்தாமல் போயிடுச்சு சைஸு. இப்போ வந்து ரங்கிதா பிராண்ட்லலாம் எனக்கு எல்லாமே எக்ஸல் தான் வந்து பத்துது. அதனால் சரி ஓகே, எக்ஸல் வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும், ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து துணி சுருக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரங்கிதா பிராண்டில். அதனால ஒரு சைஸ் கூட எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குது. க்ரீன் கலர் வந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருந்தேன், ஆனால் எனக்கு ஒயின் கலரே எனக்கு திருப்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் திருப்பியும் அதே கலரே வந்து ஆர்டர் போட்டேன். எக்ஸல் சைஸ் இந்த டைம் வந்து வாங்கிட்டேன். ரயான் மெட்டீரியல், 3/4 ஸ்லீவோட காஃப் லென்த் வரைக்கும் வந்துடுது. ரவுண்ட் நெக் குர்த்தி, ரெண்டு சைட்லேயும் நாட் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். குர்த்தியில் ஃபுல்லாக ரெண்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பிரிண்ட் வந்து வருது. பாட்டமில் நெக்கிட்ட ஜெஸ்ட் போர்ஷன்லாம், அதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டம்லலாம் கொஞ்சம் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. கோல்டன் அண்ட் சில்வர் பிரிண்ட்லாம் வருது அப்படின்னா நம்ம மிஷின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற குர்த்தியாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி வாஷிங் மிஷினில் நம்ம போடுறப்ப பிரிண்ட் கொஞ்சம் வந்து டல்லாக ஆரம்பிக்குது. அதனால் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டால் புதுசு மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். ஜெஸ்ட் போர்ஷனில் ரெண்டு சைடு அப்படியே அந்த டிசைனை கவர் பண்ண மாதிரி ஒரு சின்ன லேஸ் ஒர்க் மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து எஸ்லேருந்து 4XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 797 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. டீல் டைம்லன்னு இல்லை, இப்போயுமே நான் செக் பண்ணி பார்த்தா 797க்கே இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் வந்து சடன் வேரியேஷன் இருக்குது. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா டக்குடி இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டவுன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததாக ரங்கிதா பிராண்ட்லேருந்து அகெயின் ஒரு குர்த்தி, ப்ளூ கலர். இந்த குர்த்தி வந்து நான் தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 736 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கி ரேட்டு வந்து நான் செக் பண்ணப்போ 699 ரூபா ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க வந்து இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100% வந்து காட்டன், 3/4 ஸ்லீவோடு வரக்கூடிய குர்த்தி, ஏ லைன் எம்ப்ராய்டரி குர்த்தி. அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நெக் போர்ஷனில் அந்த வீ கட் மாதிரி வருதுல அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஜெஸ்ட் போர்ஷனில், அதுக்கப்புறம் ஸ்லீவோட பார்டரில் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் குர்த்தி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரியான டிசைன் தான், ரெகுலர் வியருக்கு பர்ஃபெக்டான குர்த்தி. அடுத்ததான் வந்து ஆயன் சோலி பிராண்டில் வந்து லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 டிஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். கலர்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருந்தது. சைஸும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து 3XL வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. நான் வந்து 2XL சைஸில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சி க்ரீன் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து கிரே கலர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளெயின் டிஷர்ட்ஸ் தான் வந்து வியர் பண்ணுவாங்க. ஆனால் நானும் நிறைய டைம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் வாங்கி கொடுக்கணும்னா ட்ரை பண்ணுவேன். அதனால் அவங்க அது மாதிரி லைக் பண்ணுறது கிடையாது. அதனால் ப்ளெயின் டிஷர்ட்ஸில் கலர் கலராக வாங்கி வச்சுட்டு அதே தான் மாற்றி போட்டுக்குவாங்க. மேக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ தான் ஆலன் சொல்லியில் ரீசெண்டாக ஒரு பிளாக் ஒன்று எடுத்தோம், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சி க்ரீனும் கிரேவும் வாங்கியாச்சு. 799 ருபீஸ் வருது ஆலன் சொல்லியில். மேக்ஸில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், 399, 499க்குலாம் அவைலபிளாக இருக்கும். இந்த டிஷர்ட் வந்து 699 ருபீஸ்க்கு இருந்தது. இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருந்தது, லைட் ப்ளூ அண்ட் லைட் க்ரீன். நான் வந்து லைட் ப்ளூ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். 52% காட்டன், 48% வந்து பாலிஸ்டர். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60% வரைக்கும் காட்டன் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 40% வந்து பாலிஸ்டர் தான் இருக்கும். அலன் சொல்லிலையுமே அதே மாதிரி தான் இருந்தது. கேர்ள்ஸ்லாம் நம்ம ஒன்று எப்படி பார்த்துலாம் வாங்குகிறோம், அது மாதிரி ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி அப்படிலாம் பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு நான் நினப்பேன். ஆனால் அவங்க எப்போவுமே ப்ளெயின் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி காலரோடு வர மாதிரி டிஷர்ட்ஸ் மட்டும் தான் வியர் பண்ணுறாங்க. கலர் மட்டும் தான் நம்மளுக்கு சூஸ் பண்ணுற வேலை. எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சில கலர்ஸ் வந்து அவங்களுக்கு அதான் பிடிக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம வேறு கலர்ஸ் எடுத்து கொடுத்தோம் போடாமே கூட சில நேரம் வச்சுருப்பாங்க, அதனாலே அவங்களுக்கு பிடிக்கிற கலரே எடுத்து கொடுத்துருவோம். பிளாக், ப்ளூவு, அப்புறம் டார்க்காக க்ரீன் மாதிரி வரலாம் அது, அப்புறம் க்ரே கலர், இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும்.
அடுத்ததாக ஜாக்கி பிராண்டில் ஷார்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு, 899 ருபீஸ். இதுலேயும் கலர் வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் சைஸ் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி எல் சைஸ் ஷார்ட்ஸில், இதுக்கு முன்னாடி பேண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன், அதுவும் எல் சைஸு. மற்ற இன்னர்ஸ்லாம் எக்ஸல் போடுவாங்க, டிஷர்ட்ஸு வேறு பிராண்ட்லலாம் எடுக்கிறப்ப எக்ஸல் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜாக்கி பிராண்டில் வந்து ஒரு சைஸ் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜாக்கி பிராண்டில் அப்படின்னா ஒரு சைஸ் கம்மியாகவே ஆர்டர் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க, சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே வந்து இப்படியே செலவு பண்ணிவிடுவீங்க போலேன்னு. அதே மாதிரி உங்களை பார்த்து எத்தனை பேர் வந்து காசை வீணடிக்க போகிறாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்லி ரிவ்யூ பர்பஸ்க்காகன்னு சொல்லியே தான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாரையுமே அதே மாதிரி வாங்கி ஆகணும்னு நம்ம சொல்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து வீடியோஸில் கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை அவங்க பார்க்குறது இல்லை, அதனால தான் ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட்ஸ் வந்து வருது. இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியே ஆகணும்னு யாரையுமே கம்பல் பண்ணலை. உங்களுக்கு தேவை இருக்குது. இப்போ நான் வந்து இது இந்த மந்த்லாம் வந்து எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நான் கம்பல் பண்ணலை. உங்களுக்கு எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும், அப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது எப்படி இருக்குமோன்ற டவுட் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோஸ் செக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். நம்ம அமேசானில் பிக்சர் பார்க்குறதுக்கும் நேரில் வீடியோஸில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வீடியோவில் இருக்கிறப்ப ஒன்றுமே கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. அதை பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லோரும் வாங்கி உங்களோட காசை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீணடிக்க வேண்டாம், தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.